கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம் தேவ சமூகத்தில் இருந்து நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 11 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே கர்த்தருடைய கிருபையும் அவர்களுக்கு பயப்படுவர் மேல் பெரிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிற வசனம் கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே வருகிற பலனை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதனால அவருடைய கிருபை அவர்கள் மேலே பெரிதாக இருக்கிறது. நாம் வேதம் முழுவதும் பார்க்கிற போதெல்லாம் அவருடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம பார்த்துருக்குறோம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை. அப்போது ஒவ்வொரு நாளும் நம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. கிருபை இல்லாட்டால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கிருபை அதிகமாய் காணப்படுகிறதோ என்று சொன்னால், கர்த்தருக்கு நம்ம பயப்படும் போது. பூமிக்கும் வானக்கும் உள்ள தூரத்தை நம்ம அளந்து பார்க்கவே முடியாது. அவ்வளோ உயரம் அளந்து கொண்டே போய் கொண்டிருக்கலாம் அல்லவா? அதே மாதிரி நாம் அவருக்கு பயப்படும் போது அந்த கிருபை அப்படிப்பட்ட கிருபையாக இருக்குது. அது அளவிடப்படாத ஒரு கிருபை. எப்படி இந்த தூரத்தை நம்ம அளக்க முடியாதோ அதே விதமாக கர்த்தருடைய கிருபை நாம் அவருக்கு பயப்படும் போது நம்ம மேலே அது அவ்வளவாய் வெளிப்படுகிற கிருபையாக இருக்கிறது. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். இன்றைக்கு நம்ம பார்க்குற இந்த சந்ததியை பார்க்கும்போது, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தை பார்க்கும்போது, நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறத பார்க்குறோம். வேதத்தில் பார்க்குறோம், ஏசாயாவில் கர்த்தர் வேதனைப்பட்டு சொல்கிறார், நான் பிதாவானால் எனக்குரிய பயம் எங்கே, என் கனம் எங்கே? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்றைக்கு கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கூட இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுவது கிடையாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் கிருபை நிறைந்தவர், நம்ம என்ன செய்தாலும் அவர் மன்னித்து விடுவார், ஏன்னா அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து விட்டு அவருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போய்விடுகிறது. அது கடைசியில் எதில் கொண்டு போய் விடும் தெரியுமா? நீதிமொழிகளில் பார்க்குறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதில நாசம் அடைவான். இன்றைக்கு மனிதர்களுக்கு செய்கிற தவறுக்கு உடனடியாக எந்த தண்டனையும் வராத இருக்கிற பட்சத்தில் தான் இன்றைக்கு துணிகரமாக எல்லா வித பாவங்களையும் செய்வதற்கு மனித இருதயம் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். யார் பார்த்தாலும் யோசேப்பை வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? யோசேப்பு வாலிப மகன் தான், மிகவும் வாலிப மகன், அழகு நிறைந்த ஒரு மகன், அடிமையாய் கொண்டு போகப்பட்ட மகன். அதுவும் அரண்மனையில் அந்த வேலை பார்க்கிற அந்த போத்திபாரின் வீட்டில் அவன் வேலைக்காரனாக அவன் அடிமையாக தான் அவனை சேர்த்து கொண்டார்கள். ஆனாலும் அந்த இடத்திலும் அவன் எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருந்து கர்த்தருக்கு பயந்த காரியங்களை செய்தபடினாலே அவனுடைய எஜமான் அவனை நம்பி எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும், தன் மனைவியை தவிர தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தான். ஆனால் பார்க்கிறோம், ஒரு சம்பவம் நடந்தது அல்லவா? அந்த போத்திபாரின் மனைவி இவன் அழகும் வாலிப சௌந்தரியம் உள்ள பையன் என்று கண்டு அவன் மேலே அவன் ஆசை கொள்கிறத பார்க்கிறோம். தன்னோடு தவறாக நடந்து கொள்ளும்படியாக அவனை வற்புறுத்துகிறத பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் யோசேப்பு தேவனுக்கு பயந்ததுனால அதற்கு மறுத்து விடுகிறான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, சூழ்நிலைகள் வீட்டில் யாருமே இல்லை, அதை அவள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும்படியாய் யோசேப்பை தவறு செய்வதற்கு அழைக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய சால்வையை கூட விட்டு விட்டு, அவள் கையில் விட்டு விட்டு அவன் வெளியே ஓடி போகிறவனாய் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், அவளை பார்த்து, நான் இவ்வளோ பெரிய பய பொல்லாப்பை நான் எப்படி செய்ய முடியும்? கர்த்தருக்கு விரோதமாய் நான் இவ்வளோ பெரிய பொல்லாப்பை நம்ம எப்படி செய்ய முடியும்? ஏன் அவன் அப்படி சொன்னான்? அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஒருவேளை இந்த வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஒரு மனுஷருக்கும் செய்கிற தவறு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஒரு கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது, அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் எந்தவித பாவத்திற்கும் நம்ம உடன்பட மாட்டோம். அருமையான வாலிப பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பயங்கரமான பாவத்தில், பாவத்தின்
தப்பிக்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், அப்படிப்பட்ட உலகம், எல்லா இடத்திலும் பாவத்தின் வஞ்சனைகள் பெருகி இருக்கிறத பார்க்குறோம். எங்கே திரும்பினாலும் வாலிப பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து போகத்தக்கதாய் காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க கைகளிலே ஒரு பாவமான ஒரு காரியம் இன்றைக்கி காணப்படுகிறது அல்லவா? கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் எத்தனை வாலிப பிள்ளைகளை இடர செய்து கொண்டிருக்கிறது. ஸ்கூலிலெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், 10th, 11th, 12th படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு படிப்பின் மேல ஆர்வம் இல்லாதபடி, கைகளில் அந்த மொபைல் போன் இருக்கிறபடினாலே தவறான காரியங்களுக்குள்ள தங்களை இந்த படிக்கிற காலங்களிலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி பலவிதமான சோசியல் மீடியாவில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறபடினாலே அது அவர்களை ஈர்த்து கொள்கிறது. ஒருவேளை ஸ்கூல் அவர்ஸ் முடிஞ்சு, ஒருவேளை ஸ்டடி அவர்ஸ்லாம் முடிந்து வீட்டிற்கு போனால், வீட்டிற்கு போன பிறகு அநேக பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தங்கள் தாய் தகப்பன் இடத்துல ஸ்கூலில் இந்த காரியத்தை நாங்கள் மொபைலில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி, ஒருவேளை அவர்களுக்கென்று தனி மொபைல் ஃபோன் இல்லாவிட்டால் தாய் தகப்பனிடம் இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை சொல்லி இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, மொபைலில் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறத பார்க்குறோம். ஒருவேளை எங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறத நாங்கள் கண்கூடாய் பார்க்குறோம். இது நிமித்தம் பிள்ளைகளுடைய படிப்பில் அநேக டிஸ்டர்பன்ஸ் வந்து விடுகிறது. நன்றாக படிக்கிற பிள்ளைகள் கூட வர வர படிப்பில் மோசமாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த சோசியல் மீடியாவில் அவர்கள் ஈர்க்கப்பட்டபடியினாலே. பாவத்திற்கு விலகி ஓடுவதற்கு கத்தரை அறிந்திருந்தால் மட்டுமே, கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் மட்டுமே பாவத்தை விட்டு விலகி ஓடும்படியான கிருபை அவர்களுக்கு கிடைக்க முடியுமா அல்லவா? அதனால் ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் இன்றைக்கு வாணிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ, ஒருவேளை இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கூட எவ்வளவு தவறு செய்து விடுகிறார்கள். சிறு பிள்ளைகள் கூட இந்த மொபைல் ஃபோனில் இன்றைக்கு பிறக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுடைய அழுகையை அடக்குவதற்காக இன்றைக்கு முந்தைய காலகட்டங்களில் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா கையில் பிள்ளையை ஏந்தி கொண்டு வெளியே கொண்டு போய், அதை பாரு, இதை பாரு, காக்கா வருது, அது வருது, கோழியை பாருன்னு சொல்லி முன்னைக்கு என்ன செய்வாங்க, சோறு ஊட்டுவார்கள். அவர்களும் நல்லாக இயற்கையை பார்த்து பிள்ளைகள் சிரித்து மகிழ்ந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தாய்மார்கள் என்ன செய்கிறாங்க, இளம் வாலிப தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, கையில் மொபைல் ஃபோனில் என்ன செய்து விடுகிறார்கள், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கார்ட்டூன் ஃபிலிமை போட்டு விட்டு விட்டு அதை பிள்ளைகளுக்கு காண்பித்து விட்டு அவங்களுடைய வேலையும் எளிதாகி போய்விடுகிறது. பிள்ளைகள் அதற்கு சின்ன வயதிலிருந்தே 2 வயசு 3 வயசு பிள்ளைகள் அதற்கு அடிமைப்பட்டு அதிலேயே சின்னதிலிருந்தே அவர்களுக்குள்ள அந்த மொபைல் பழக்கம் வந்து விடுகிறது. கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆக ஆக வித்தியாசம் வித்தியாசமான காரியங்களை அதில் பார்க்க ஆரம்பித்து தங்களை பாவத்துக்கு உட்படுத்தி விடுகிறார்கள். ஒருவேளை கத்தரை அறிந்த குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கே இந்த காரியத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் விடுபடும்படியாய் அவர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். இன்றைக்கு உள்ள பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக கீழ்ப்படிவதே கிடையாது. அதிகமாய் சில பேர் வெறுப்பை ஊட்ட வேண்டும் என்று சொல்லி அதிகமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதெல்லாம் சில குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம எப்படி இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியும் தெரியுமா? தெய்வ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதனால் மட்டுமே இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விலக முடியும். ஒரு யோசிப்பை போல நம்முடைய பிள்ளைகள் பாவத்திற்கு விலகி வாலிப வயதிலேயே பரிசுத்தமாய் வாழ தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாய் கர்த்தர் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெறுகிறது. அவருடைய கிருபை இருந்தால் போதும், இந்த உலகத்தில் எத்தனை கோடி சம்பாத்தியம் இருந்தாலும் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்கும்போது அவருடைய கிருபை நம்ம அனுதினம் அதை நடத்த ஆரம்பிக்கிறது. அதனால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் மூலம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிருபையை பெற்றவர்களை நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது, இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வருகிறது? அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 103:13 பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் தமக்கு பயப்படுவர்களுக்கு அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு இரக்கம், எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எவ்வளவாய் ஒரு இரக்கம் செய்வான், எவ்வளவுதான் பிள்ளையை தவறு செய்தாலும் அவனிடத்துல தன் பிள்ளையின் மேல ஒரு இரக்க சுபாவம் இருக்கும். அதே தவிர இன்னொரு பிள்ளை, வேறு வீட்டு பிள்ளை செய்தா கூட அவனால இறங்க முடியாது. ஆனால் தன் சொந்த பிள்ளையை
இந்த தவறை செய்யும்போது அவனுடைய இரக்கம் வெளிப்பட ஆரம்பிக்கிறத பார்க்குறான். அதான் வேதம் அழகாய் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் தமக்கு பயப்படுறவர்களுக்கு என்ன செய்கிறாராம், இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்கணும். லோத்துவை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு நீதிமான் என்று ஒன்று பேதுருள்ள நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை சோதாம் குமாரா அழியும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தப்பிக்கும்படியான வழியை சொல்கிறார், அந்த மலைக்கு ஓடி போய்விடு, சமபூமியில் நிற்காதுன்னு சொல்லி. ஆனால் அவன் வேண்டி கொடுக்குறான், என்னால் அங்கே வரைக்கும் ஓட முடியாது, அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிடுறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுவேன், நான் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்கே நான் ஓடி விடுகிறேன்னு சொல்கிறான். ஆனால் அங்கேயும் கர்த்தருடைய இரக்கம் அவனுக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலே அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து சற்று வரைக்கும் அந்த சோதாம் குமாராவின் மேலே அக்னியை அவர் என்ன செய்யலை, அனுப்பவில்லை. அப்போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மிடத்துல இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் கிருபை காணப்படுகிறது, கர்த்தருடைய கிருபை விளங்குகிறது, அதிகமான கிருபை விளங்குகிறது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தம்முடைய பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 1:7 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. நமக்கு ஞானம் வேணுமா? வேதம் சொல்கிறது, கொலேசியர் 2 பார்க்கிறோம், அவருக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி. யாக்கோபு 1 பார்க்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன் என்று சொல்லி. ஆண்டவரிடம் தான் ஞானம் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு உலகத்தின் மனுஷர்கள் ஞானத்தை தேடி அங்கே இங்கெல்லாம் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஞானம் கர்த்தரிடத்துலேருந்து வரும். நமக்கு தெரியும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வரும், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், விசேஷித்தவர்கள். அவர் தம்முடைய சொந்த ஜனம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் பாருங்கள், உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் அநேக கண்டுபிடிப்புகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது யூதர்களிடத்துலதான் இருக்கும். எல்லாமே யூதர்களிடத்துல தான் இருக்கிறது பார்க்குறோம். அவர்களை மேற்கொள்ள யாராலும் முடியாது. மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமான் எப்படியாவது மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தான். ஆமான் ஒரு ஆகாகியன், ஆனால் மொர்தெகாய் ஒரு யூதன். ஆனால் அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் யூதனானால் நீர் அவனை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி. ஏன்னா யூத ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவ்வளவாய் ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார். அப்போ ஞானம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளத்தில் இருக்க வேண்டும். ஒருவேளை சின்ன பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கும் போது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நீ கர்த்தருக்கு பயந்து நட, கீழ்ப்படி, ஒவ்வொரு சின்ன சின்ன வசனத்தையும் சொல்லி கொடுத்து இந்த வசனத்தின்படி தான் நம்ம வாழணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, எல்லாட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படி என்று சின்ன சின்ன காரியங்களை சொல்லி இப்படிலாம் நீ பயந்து வாழ்வு என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார் என்று சொல்லி. அநேக நேரத்தில் பார்க்குறோம் அல்லவா, பிள்ளைகள் ஞானமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அந்த பிள்ளைகள் படிப்பில் கூட நம்ம பார்க்குறோம் சிறந்து விளங்குகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ உலக ஞானம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தினாலே வருகிற தேவனிடத்தில் வருகிற ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சாலமோன் ராஜாவை பாருங்கள், அவன் தன் வாழ்க்கையில் தாவீதுக்கு பிறகு அரசனான பிறகு அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்கிறான், ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த ஏராளமான ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு என்ன வேணும், ஞானம் வேண்டும். ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளுன்னு கேளும்போது நம்ம வேற எதையுமே கேட்கல, ஞானத்தை கேட்டான். ஏன்னா ஞானம் அவரிடத்துலேருந்து மட்டும்தான் வரும், புத்தியும் ஞானமும் அறிவும் ஆண்டவரிடத்துலேருந்து தான் நமக்கு வர முடியும். ஞானத்தை அவன் கேட்டபடினாலே கர்த்தர் அவனை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அதுக்கு தான் சொன்னார், நீங்கள் மற்றவ போல் உன் ஆயுஸ்னால் நிறைய நீடித்திருக்கணும்னு கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் பகினரின் ஆத்மாவை நீ கேட்கல, நீ ஞானத்தை கேட்டபடினாலே நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி, அவனை போல ஞானத்தில் இதுவரைக்கும் ஒரு மனுஷன் தோன்றினது இல்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தினாலே கர்த்தர் நிறைத்தார். ஏனென்று சொன்னால் அவனுடைய முதல்
அவன் அரசாங்க துவக்க காலத்தில் ஒரு பின் நாட்களிலே அவன் அதிகமாய் வலுவி போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு பிறகு அரசாள தொடங்கின துவக்க நாட்களிலே அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு அருமையான ஒரு ராஜாவாய் காணப்பட்டபடியினாலே அவன் கேட்டதின்படி கர்த்தர் மிகுதியான மனோவிருத்தி அவனுக்கு கொடுத்தார். ஞானத்தில் சிறந்து விளங்கினான். இன்றைக்கு நீதிமொழிகளின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம், உன்னத பாட்டு எல்லாம் அவன் ஞானத்தினாலே நிறைந்து எழுப்பப்பட்ட வேத வார்த்தைகளாய் அவையில் காணப்படுகிறது. ஆனால் அன்பு பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அவருடைய படிப்புக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அப்பா எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளரட்டும், அவங்க பயந்து வாழும்போது ஞானம் தன்னை போல வரணுமே. ஒருவேளை நிறைய பிள்ளைகளுக்கு படிப்பு வரல, நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, தெய்வ சமூகத்தில் ஜெபியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்க படிக்க துவங்குவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை சொல்லி கொடுங்க. வசனத்தை சொல்லி முதலாவது இதனை மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு படி, இயேசப்பா உனக்கு நல்ல படிக்க உதவி செய்வார். படிக்க பிள்ளை திணறும் போது, ஏதாவது பாடங்கள் அவளுக்கு விளங்காமல் கஷ்டமாக இருக்கும் போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஞானம் கத்திரிடத்துலேருந்து வரும். நீ கத்திரிட்ட கேளு, அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அந்த கத்தர் கொடுக்கிற ஞானத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் வளர ஆரம்பிப்பார்கள். அதுதான் மூன்றாவது ஒரு காரியம். முதலாவது அவருக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. ரெண்டாவது அவருக்கு பயப்படுறவர் மேலே கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். மூன்றாவது கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது கர்த்தர் தம்முடைய ஞானத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நான்காவது நம்ம பார்க்கிறோம், அதற்கென்று ஒரு சங்கீதமே இருக்கிறது. சங்கீதம் 128 சங்கீதத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி ஒரு சங்கீதம். ஒரு குடும்ப வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அந்த மனுஷனுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சங்கீதம் 128 சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரம் திராட்சை கொடியே போல இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் அப்படியான்னு சொல்கிறது தெரியுமா, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் மனைவினால் அநேக குடும்பங்கள் வேதனையை அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம், வீட்டின் மூளையில் தங்கியிருப்பதே நலம் என்று சொல்லி கூட வேதம் சொல்கிறது. அநேக குடும்பத்தில் உள்ள மனைவிகள் தங்களுடைய குடும்ப தன்னுடைய கணவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக வேதனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. அதே நேரம் அப்படி இல்லாத ஸ்திரீகள் அவர்கள் நிமித்தம் அநேக கணவருடைய வாழ்க்கை வேதனைகளை போய்விடுகிறது தெரியுமா. ஆனால் எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவன் மனைவி எப்படி இருப்பானாம், கனிதரும் திராட்சைக்கொடியை போல இருப்பாள். ஒருவேளை திராட்சைக்கொடி நம்ம வேதத்தில் கூட பார்க்குறோம், ஆண்டவர் பாடுபடுவதற்கு முன்பாக எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிற வழியில் ஒரு அத்தி மரத்தை காண்கிறாரு. அத்தி மரத்தில் பார்க்கும்போது அங்கே கனி இல்லை. அதை பார்த்துவிட்டு ஆண்டவர் கூட சபிக்கிறத பார்க்குறோம், இனி ஒரு காலம் ஒன்று இடத்துல கனி உண்டாகாதிருப்பதாக என்று சொல்லி. அப்போ கனி எதை வெளிப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குணங்களை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஆவியின் கனி 9 நம்ம சொல்கிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு அப்படின்னு சொல்லி ஆவியின் கனியை பார்க்குறோம். ஒரு மனைவி அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் வேதம் சொல்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொல்லி. பிள்ளைகளை சுற்றி சொல்லி இருக்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி. எப்படி ஒரு ஒலிவ மரத்தை சுற்றிலும் அநேக கன்றுகள் வளருவது போல பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அல்லவா, யோபு ஒவ்வொரு முறையும் அவருடைய வீடுகளில் விருந்து செய்யும் போது வீட்டில் உள்ள அத்தனை பிள்ளைகளையும் அழைத்து அனுப்பி ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் விருந்து செய்வார்கள். அப்போ என்ன எது அவ அந்த தகப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், தாயும் தகப்பனும் பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையோடு அவருடைய பந்தியை சுற்றி இருக்கும்போது அவரது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அல்லவா. அந்த வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல வளருவார்கள். ஒளிவ மரம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அந்த கெட்சமனை தோட்டத்தில் அந்த அவர் மன்றாடி ஜெபித்த அந்த இடத்துல இருக்கிற ஒளிவ மரம் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அங்கே கூட ஒருத்தர் எருசலேம்
வனத்துக்கு போயிருக்கும்போது அந்த மரத்தை பார்க்க கத்தர் உதவி செய்தார். ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஒளிவு மரம் கன்று மரங்கள் ஆண்டவர் காலத்தில் இருந்த மரங்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது என்று சொல்லி அங்கே காணப்படுகிறது. அப்போ எவ்வளவு நாட்களானாலும் அது இன்றும் அடியாமல் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட கம்பீரம் உள்ளதாய் மேன்மை உள்ளதாய் கத்தர் வைப்பார். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, கத்தருக்கு பயப்படுற மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளுடைய அதாவது தலைமுறை தலைமுறையை காணும்படியான கிருபையை கத்து தருகிறார். ஒருவேளை சடுதியில் மரணம் ஏற்படுவது கிடையாது, வாழ வயதில் இறந்து போவது கிடையாது, ஏனென்று சொன்னால் தலைமுறையை காணப்படுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய் என்று சொல்லி ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கத்தர் நமக்கு என வாக்களித்து இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது, கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கத்தருக்கு பயப்படுற மனுஷனாகவும் இருக்கலாம் மனுஷியாகவும் இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுவானது தான் இந்த 128 சங்கீதம். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் காணப்படும்படியாய் தான் கத்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 7 வசனம் சொல்லுகிறது, கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கத்தருக்கு பயந்தவர்களை கத்தருடைய தூதன் என்ன செய்கிறானா, சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார். இன்றைக்கும் நமக்கு தெரியாது, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் வருவந்து ஒரு வெளில வந்து சேர்வதோ அது கர்த்தருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு தான். ஒவ்வொரு நாளும் நம்ம பத்திரமாய் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வருவதற்கு பாதுகாப்பே கர்த்தருடைய கிருபை தான் பாருங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் அப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம சரியாக பயணித்தாலும் எதிரே வருபவர்கள் இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை செய்து விடுகிறார்கள் அல்லவா. ஆனால் கர்த்தர் வேதம் சொல்கிறது, அவர்கள் பயப்படுறவர்கள் மேலே கர்த்தருடைய தூதன் நினைச்சிடான் சூழ பாளையம் இறங்கி என்னென்ன இக்கட்டு இருக்கலாம், எந்தெந்த ஆபத்தாக இருக்கலாம், அவர்களை அவர் விடுவிக்கிறதுக்காக தம்முடைய தூதனை அனுப்புகிறவராக இருக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய பாதுகாப்பை அவருக்கு பயப்படும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அல்லவா. நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நம்ம இன்றைக்கு தியானித்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நம்ம பார்த்தோம், அவருடைய கிருபை நம்மேல் பெரிதாக இருக்கிறது என்று பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், அவருக்கு பயப்படும் போது அவருடைய இரக்கம் நம்ம மேலே வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவது, அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் சகல ஞானத்தினாலும் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நான்காவது நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய தனிவீசா சங்கீதத்தை கர்த்தர் அதற்காக எழுதி வைத்திருக்கிறார். இப்படி ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடப்பான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய மனைவி கனிதரும் திராட்சை கொடியாய் போல இருப்பார். எத்தனை மனைவிமார்கள் இன்றைக்கு வேதனையை கொடுக்கிற மனைவிகளாய் இருக்கிறார்கள். சண்டை வீட்டில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகிற எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கணவர்கள் வீட்டிற்கு வருவதற்கு என்ன செய்கிறாங்க, வருவதற்கு விருப்பம் இல்லாமல் அநேகர் நிறைய நேரங்களை ஆஃபீஸ்லேயே செலவழித்து விட்டு பிந்தி வருகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காரணம், வீட்டிற்கு போனாலே சண்டை சச்சரவை பார்க்குறோம். அதன் மத்தியில் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது வேதம் சொல்கிறது, மனைவியின் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். தன் வாழ்க்கையில் கனியாகிய ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற ஒரு மனைவியாய் அவள் காணப்படுவாள் என்று சொல்லி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒளிவ மர கன்றுகளைப் போல அவர்கள் வளருவார்கள் என்று சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் அனுபவிக்கிற வேதனைகள் அதிகம். அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, தங்களுடைய பெற்றோர் கொஞ்சம் வயதான உடனே அவர்களை பராமரிப்பதை விட்டு விடுகிறாங்க, வந்து பார்ப்பது கிடையாது, விசாரிப்பது கிடையாது. இப்படிலாம் இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி கண்ணீர் வடிக்கிற எத்தனை பெற்றோர் இருக்கும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களில் யாராவது உங்களுடைய பெற்றோரை உதாசீனப்படுத்தி இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து அவர்களை நீங்கள் ஆதரிக்க ஆரம்பிங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதனால பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும்.
கடைசியாக வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். நம்முடைய ஆபத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கென்று விசேஷித்த தேவ தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தெரியாது, நம்முடைய கண்களை நம்ம அதை பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்களை பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுவரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கர்த்தருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போமா? அப்படியே கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நாங்கள் கேட்டு இந்த சத்திய வசனத்தின்படி அப்பா கர்த்தருக்கு பயப்படும் போது எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா இதை ஏதோ என்று கேட்டுவிட்டு விட்டுவிடாதபடி அப்பா கேட்ட சத்தியத்தின்படி நடக்க அப்பா ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளில் எந்தெந்த வார்த்தையில் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை உணர்த்தப்பட்டதோ அந்த காரியத்தில் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்கிறது அல்லவா? இந்த நாட்களில் ஆண்டவரே அசட்டையாக இருந்து விடாதபடி, நிர்விசாரமாய் வாழ்ந்து விடாதபடி அப்பா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்கள் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுக்கு ஏற்கிற ஒரு பயம் ஆண்டவரே முழு குடும்பங்களையும் ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தனிப்பட்ட மனிதர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு யோசிப்பை போல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே சிறு வயதிலிருந்தே பெற்றோரால் வளர்க்கப்படட்டும் ஆண்டவரே. அது நிமித்தம் வருகிற அளவில்லாத ஞானத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே வேறு எந்தெந்த காரியத்திற்காக உங்கள் சமூகத்தில் அப்பா எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இவ்வளவும் கேட்டேன் எனக்கு ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி வேதனைப்படாதபடி கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதங்களை செய்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் விடுவிப்பது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்து வாழ நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.